குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே மீண்டும் உங்களை ஒரு புதிய தலைப்பின் கீழே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற இந்த தொடர் நாம் துவங்கி 29 செய்திகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 30வது தலைப்பு, குழந்தைகளுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோர் வழங்க வேண்டியவை எவை என்று ஒரு குறிப்புகளை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். இதற்கு முன்பு 29 வகுப்புகள் பல தலைப்புகளிலே நாம் பேசியிருக்கிறோம். அனைத்தையும் உங்கள் முன்பதாக திரையில் இருக்கிறது. அத்தனை வகுப்புகளும் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனல் வேதம் அறிவோம் என்கிற யூடியூப் சேனலிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தனை தலைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாளின் தலைப்பு, பிள்ளைகளுக்கு அல்லது குழந்தைகளுக்கு பெற்றோர் வழங்க வேண்டியவை எவை என்று. நிச்சயமாக நாம் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறவர்கள் தான். எல்லாவற்றையும் நாம் கொடுக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த 9 மாத காலங்கள் வரைக்கும் தாயும் தகப்பனும் எவ்வளவு ஆர்வத்தோடு அந்த பிள்ளையை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவையான அத்தனை காரியங்களையும் பார்த்து பார்த்து அன்போடு எதிர்பார்த்து சகல ஒரு ஆவலையும் அதில் கொட்டி தீர்க்கிறது நாம் அறிவோம். நம்ம எல்லாரும் அனுபவித்த ஒரு காரியம். 9 மாதங்கள் எப்படியாவது அந்த குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றது, அப்படியே 10 வருஷம் பார்த்துக்கிறது, குனிஞ்சிராத நிமிந்திராத படிக்கட்டு ஏறாத குதிக்காத அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குழந்தைக்கு மேல இருக்கிற பாசத்தை தாயிடத்துல காட்டி தாயை பத்திரமா பார்த்து அந்த தாய்க்கு நல்ல இதுவரைக்கும் கவனிக்காத கவனிப்பெல்லாம் அப்போ அந்த தாய் மாசமான உடனே மனைவி மாசமான உடனே வயிற்றில் கர்ப்பமான உடனே கவனிக்கிற கவனிப்பை பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்குங்க. அப்பா அப்ப நீ இவ்வளவு நாள் நீ வந்து என்னையே நேசிக்கல, உன் குழந்தை வந்தோடனே எனக்கு டபுள் கவனிப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறதெல்லாம் பார்ப்போம். காலையில எந்திரிச்சு பால் எடுத்து கொடுக்கறது என்ன, குங்குமப்பூ வாங்கி ஊரெல்லாம் உள்ளவங்களாம் தேடி எடுத்து குங்குமப்பூ வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு. அப்ப இதே பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமும் மனைவியின் இடத்துல அதே கவனிப்பு இருந்தா சந்தோஷம்தான். ஆனா அந்த உடனே அந்த கவனிப்பு அப்படியே முழுமையா பிள்ளை பக்கம் போயிடும். அப்போ ஒரு கணவனுக்கு பிள்ளை தன்னுடைய மனைவி பிள்ளையை பெற்று எடுத்த பின்பு அந்த 9 காலங்கள் 9 மாத காலங்கள் மனைவியை எவ்வளவு நேசித்தார்களோ அதே நேசம் பிரசவத்துக்கு அப்புறமும் 2 பேரிடத்திலையும் காண்பிக்க வேண்டும். மகனிடத்துல பிள்ளையின் இடத்திலையும் காண்பிக்க வேண்டும், மனைவியின் இடத்திலையும் காண்பிக்க வேண்டும். உடனே 2 பேரும் பிள்ளையை மாத்திரம் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அது கொஞ்ச நாள், 1 வருடம் 2 வருடம், அதுக்கப்புறம் அந்த கவனிப்பு பிள்ளை மேலேயும் போய்விடும், கணவன் மீதோ மனைவி மீதோ போய்விடும். அவரவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து ஒருவருக்கொருவர் சிண்டு முடித்து கொண்டு சண்டை போடுவதிலே ஆர்வத்தோடு இருக்கதை நாம் வாழ்க்கையாக கவனிக்கிறோம். அப்படி அல்ல, சிநேகமும் அன்பும் நேசமும் பாசமும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எல்லாரிடத்திலும் குடும்பத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அன்பானவர், அன்பு செலுத்துகிறவர், நம் மீது கரிசனையாய் உள்ளவர், நம்மை நேசிக்கிறவர் என்று நாம் அறிவோம். இப்போ நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை நாம் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது. அவர் எப்படி அன்புள்ளவர்களாயிருக்கிறாரோ நாமும் அப்படியே ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்போ பிள்ளைகளுக்கு வேண்டியதை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவைகளில் எது அத்தியாவசியமானவைகள் அல்லது மறந்து போகக்கூடாதவைகள் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தும்படிக்கு நான் இதை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். முதலாவது சரீர தேவைகள். சரீர தேவைகள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அதை உங்கள் முன்னதாக நான் பட்டியலிட்டு காண்பிப்பது எனக்கு அவசியமா இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை
ஜனங்களையும் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனமாயிருப்பான் அப்படின்னு சொல்றார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும், அதாவது தன்னுடைய வீட்டார்னா யாரு, நம்முடைய தலைப்பின்படி நான் நேரடியாக பிள்ளைகளை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுகிறேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சரீர வளர்ச்சிக்கு தேவையானவற்றை நாம் நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். அதை நாம் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. அவர்களுக்கு சரீர தேவை என்ன, ஆகாரம், அவர்களுக்கு உடை, இதெல்லாம் வந்து சரீரத்திற்கு அவசியம், அவர்களுக்கு ஆரோக்கியம். அதை விசாரிக்காம தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவசியமானவற்றை அவன் கவனிக்காமல், அல்லது பெற்றோர், நான் அவன் அவன் சொல்லாம பெற்றோர்னு சொல்றேன், தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையானவற்றை என்ன பிரதர் நீங்க சொல்லிதான் அங்க கொடுக்கணுமா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அது இல்லாம இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மறந்து போய் மற்றவர்கள் மீது பயங்கரமா பாசம் காட்டுறது, சொல்லுவாங்க நாங்க அடுத்த பிள்ளைகளை இவ்வளவு கொஞ்சிரோமே, அடுத்த பிள்ளைகளை நாங்க இவ்வளவு கவனிக்கிறோமே, இந்த சொந்த பிள்ளையை நாங்க கவனிக்க மாட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கவனிக்கலையே, ஊரா விட்ட ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்த தான் பிள்ளை தானா வளர்ந்தா சொல்லியிருக்கு, தான் பிள்ளை தானா வளர்ந்தது இல்ல, பெற்றோர் வளர்க்கணும் அங்க, அதுதான் பிரச்சனை. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்துட்டு தான் பிள்ளைய கவனிக்காம விட்டுறது பழமொழியிலேயே இருக்கு. நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள், நம்முடைய பிள்ளையை நம்ம தான் வளர்க்கணும், சமுதாயம் வளர்க்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் தானாக வளர்ந்து அவர்கள் நெருக்கப்படுவதல்ல, அவர்கள் அந்த இடத்துல தேவையானவற்றை நாம் அவர்களுக்கு கவனிக்க வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றார், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் யாரா, கேடு கேட்டவன்கிறார், அவிசுவாசியிலும் கேட்டவனா இருப்பான். விசுவாசி கவனிக்காத விசுவாசியை விடுங்க, அவிசுவாசியிலையும் கெட்டவன் அப்படின்னா அவிசுவாசியை விட மோசமானவன். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வர, பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை, சரீர தேவைகள், அவசியமானவற்றை, படிப்பு கொடுக்கணுமா, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமா, அவர்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கணுமா, தேவையானவற்றை கொடுக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையா, கட்டாயத்தின் கடமையாய் அங்கு இருக்கிறதை மறந்து போகக்கூடாது. இரண்டாவது, தங்குவதற்கான இடம். இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ விசேஷமா வித்தியாசமா தெரியுதா அப்படின்னா இல்ல, எல்லாம் நார்மல் தானே, அதையே நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்ப 2024 இதெல்லாம் கேள்விக்குறியாகி விட்டது. ஏன்னா எல்லாம் சுயநலம், தான் வாழ்ந்தால் போதும், தன்னுடைய இடத்துல நான் மாத்திரம் இருந்தால் போதும், தனிமையை விரும்புகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க, குடும்பமாய் வாழ்வதை விரும்புகிறதே இல்லை, வீட்டுல வந்தாலும் தனிமை, டெலிபோன் எடுத்துட்டு தனியா உட்காந்துக்கிறது அவ்வளவுதான், எங்கேயோ உட்கார்ந்துருக்கிறவங்களோட இவர் தொடர்புல இருப்பாரு, ஆனா பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவங்கன்னா தொடர்புல இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு வாழ்க்கை முறை இப்பொழுது வந்து விட்டது. அதனாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். தங்குவதற்கான இடத்தை நாம் அங்கு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 27:10 என்ன சொல்லுதுன்னா, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அப்படின்னு ஒரு வசனம் வரும், 27 27 பாடல், சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அதை எதை குறித்து சொல்கிறது, வீட்டுல இடம் இல்ல, நீ வந்து எவ்வளையோ திருமணம் பண்ணிட்ட, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு தாயும் தகப்பனும் விரட்டி விட்டுருவாங்க. இல்லையா, நடக்கலையா, நடந்துட்டு தான் இருக்கு, இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஒருவரை ஒருவர் இஷ்டம் இல்லாமல், ஒருவரை ஒருவர் பிடிக்காமல், ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தை வளர்த்து கொண்டு, அவர்களுக்கு வேண்டிய ஸ்தலங்களை, அவசியமானவற்றை பெற்றோர் என்னைக்குமே பெற்றோர் தானே, வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர் இல்லாம போயிருவாங்களா, வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர் இல்லாம போயிருவாங்களா, கிடையாது, அவங்க என்னைக்குமே பெற்றோர் தான். அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு அது அவசியமானது,
பிள்ளைகள் பிள்ளைகள் தான், பெற்றோர் பெற்றோர் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆகவே அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் சொல்றாரு பாருங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என்னை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர். பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு உதாரணமாக முன்வைக்கிறார். அவர்களுக்கு வேண்டியவர்களை ப்ரொவைட் பண்ண வேண்டியது நம்முடைய அவசியம். போன வாரம் நினைக்கிறேன், போன வகுப்புலையோ முந்தின வகுப்புலையோ நான் ஒரு பாடத்தை எடுத்துருந்தேன், சொத்து சேர்ப்பது, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது பெற்றோருடைய கடமை. பெற்றோரை சொத்து சேர்த்து பிள்ளைகள் சம்பாதித்து பெற்றோருக்கு கொடுப்பதல்ல, பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று வேதாகமம் தெளிவாக கட்டளை கொடுக்கிறது. நான் உன படிக்க வச்சுட்டேன், அதுதான் என் கடமை, முடிஞ்சு போச்சு. உன்னை நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தெரியுமா? உன்னை படிக்க வச்சாச்சு, இனி நீ போய் சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதல்ல. வேதம் அப்படி சொல்லல. ஊர் உலகம் சொல்லிட்டு போட்டோம், சீன பழமொழி, அமெரிக்க பழமொழி, ஜப்பானிய பழமொழி எல்லாம் ஞாபகம் வரும் அன்னைக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்றது? நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருந்தால் வேதாமத்தை தான் பார்க்கணும். தங்குவதற்கான இடம் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பிள்ளைகளை நான் சேர்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை நான் கொடுக்க வேண்டும். அது அவசியமா இருக்கிறது. மூன்றாவது குறிப்பு, உலக அறிவு. உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல், அது இரண்டையும் சொல்லிக் கொடுப்பதும் அதை அறிவுறுத்துவதும். நான் ரெண்டு காரியங்களை கொண்டு வரேன். உலக அறிவு, உலகத்திலே எப்படி வாழணும் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். ஆமா, கற்றுக் கொடுக்கணும் தான், ஆனா அது அறிவுறுத்துறதை மறந்துடுறோம். சொல்லிக் கொடுப்போம் ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலு தடவை, அஞ்சு தடவை. அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், பிள்ளை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்லியாச்சு, அவன் எங்க கேட்கறான், அவன் வேலையை அவன் பாட்டுக்கு அவன் பாக்குறான் அப்படின்னு தாந்தோன்றித்தனமாக விட்டு விடுவது, அவிழ்த்து விட்டு விடுவது. அப்படி அல்ல, அவர்களுக்கு வழிகாட்டுவதில் மாத்திரமல்ல, அறிவை புகுத்துவது மாத்திரமல்ல, அறிவுறுத்த வேண்டியதும் கட்டாயமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது. கவனிச்சீங்களா? அவனை நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவனுக்கு கொடுத்துதான், சின்ன வயசுல ஒரு 5 வயது, 6 வயது, 7 வயது, 8 வயது வரைக்கும் கையை பிடிச்சு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ஷூ எப்படி போடணும், சாக்ஸ் எப்படி போடணும், ட்ரௌசர் எப்படி போடணும், முதல்ல எந்த காலை தூக்கணும், முதல்ல வந்து எதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுப்போம். 2 தடவை கற்றுக் கொடுப்போம், 3 தடவை கற்றுக் கொடுப்போம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அது தவறா செய்யும் பொழுது, இவெல்லாம் எங்க திறந்த போறான், நீ எல்லாம் கழுத மேய்க்கதான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதை திரும்ப அறிவுறுத்துறதுல என்ன பிரச்சனை? நாம் அதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா பிள்ளைகள் கெட்டு போவார்கள். சொல்லிக் கொடுக்குற இடத்துலதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எது எந்த வயது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு எந்த வரமுறையும் கிடையாது. நம்ம பெற்றோரா இருக்கிறது வரைக்கும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறது வரைக்கும் நாம சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இன்னையோட தலை முழுகிட்ட அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு பிள்ளைகளை வரட்டி விட்டுட்டா பிள்ளைகள் இல்லாமல் போய்விடுவாங்களா? பிள்ளைகள் இல்லைன்னு ஆகி போயிருமா? முடியாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது ஒழுக்கம், டிசிப்ளின். வேதாகமம் டிசிப்ளினை மிக அதிகமாக வலியுறுத்துகிறது. கிறிஸ்டியானிட்டி ஒழுக்கத்திற்கு பிரபலமானது. நீதியாக, நியாயமாக, ஒழுக்கமாக கிறிஸ்தவம் என்ற இந்த மார்க்கம் உலகத்திலே முதல் தரத்திலே இருந்த ஒரு காலம். ஆனால் இப்பொழுது அது கேள்விக்குறியாகிவிட்டது.
கேள்விக்குறியாகிவிட்டது. எனக்கு தெரிந்து கிறிஸ்தவ பெயரிலே குற்றம் இழைத்தவர்கள் ஒரு நாளைக்கு இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 100 தகவல் வருதுன்னா அந்த 100ல் ஒரு 3 பேராவது கிறிஸ்தவ பெயர் வந்துடுது. ஏதாவது ஒரு பெயர், கிறிஸ்தவ பெயர் அதில் இடம்பெறுது. 100ல் 3 குறைந்தபட்சம். ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 200 அல்லது 500ல் 1 பெயர் கிறிஸ்தவ பெயர் வரும் தவறு செய்தவர்கள் இடத்துல. பேப்பர்ல படிச்சீங்கன்னா அங்க கூட நடந்தது, இங்க வந்து வன்புணர்வு நடந்தது, இது நடந்தது, அங்க ஏகப்பட்ட வழக்குகள் பெயர்லாம் வரும்பொழுது அதுல வந்து கிறிஸ்தவ பெயர் ஏதாவது ஒண்ணுதான் வரும் அல்லது 2 வரும். 2 வர்றதே இல்லை, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆனா இப்போ அது வந்து பரவலா வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன? அந்த ஒழுக்கத்தை முன்னிறுத்துவதில் பின்தங்கி விட்டார்கள். யார்? போதகர்கள், பிரசங்கிமார்கள். அவர்களே தங்களுடைய வாழ்விலே ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் ஏகப்பட்ட பிரிவினையிலே கம்பெனிகளை நடத்துவது போல கம்பெனி நடத்துவதனாலேயே இன்று ஒழுக்க கேடுகள், சீர்கேடுகள் பரவிவிட்டது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சீரழிந்து கிடக்கும் பொழுது அவர்கள் எப்படியாக மற்றவர்களுக்கு போதனையை கொடுப்பார்கள்? மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கு அவர்களே தகுதி இல்லையே, அப்ப எங்க மற்றவர்களுக்கு போதிக்கிறது? தன்னுடைய வாழ்வே சீர்கட்டு கிடக்கு. மனைவி நேரத்திலே அவனே வாழ்வதல்ல, அவனுடைய பிள்ளைகளை அவன் ஒழுங்காக வளர்ப்பதில்லை. வேதாமம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனைவியுடைய புருஷன் தான் அங்க இருக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாம் தருகெட்டு போய்விட்டது. ஆனால் பைபிளை தூக்கி கொண்டு பிரசங்கம் பண்ணுவதற்கு மாத்திரம் பாஸ்டர், ரெவரண்ட் இப்படிலாம் வந்துட்டதுனால இன்றைக்கு சமுதாயத்திலே ஒழுக்கத்திற்கு பெயர் போன, ஒழுக்கத்திற்கு பெயர் எடுத்த, பெயர் போன இல்லை, அதான் பெயர் போனதான் போயிருக்க, ஒழுக்கத்துக்கு பெயர் போயிருச்சு, ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்ற அந்த கிறிஸ்தவர்கள் இன்று எங்கே போனார்கள்? முதலாவது டைம் மெயின்டெனன்ஸ் இருக்கா? கிடையாது. 8 மணி அப்படின்னா 7:55 உள்ள வரணும் அப்படிங்கிற முதலாவது அந்த அடிப்படை டிசிப்ளின் இருக்கா? கிடையாது. 8 மணினா 8:30 வர்றது மெதுவா, அப்பதான் ஆடி அசந்து ஆரம்பர மெதுவா புறப்படுறது. டிசிப்ளின் இன் எவ்ரி மேனர், நீட்டா ட்ரெஸ் பண்றது, ஒழுங்கா தலைய வாடுறது, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, ட்ரெஸ் அயன் பண்ணி போடுறது, மடித்து போடுவது, ஒழுங்காக அதை துவைத்து போடுவது, தினமும் குளிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம் ஒருவேளை. ஆனா அது இல்லாமல் போய்விட்டது, அதெல்லாம் மாறி போனது. காரணம் என்ன? ஒழுக்கக்கேடுகள், சீர்கேடுகள். ஒழுக்கத்தை நாம் முதலாவது நாம் கடைபிடிக்கணும், அப்புறம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வலியுறுத்தணும். சீர்கட்டு போன இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவம் ஒரு நாளும் மாறாது. அதை ஒழுங்காக பின்பற்றுகிறவர்கள் உள்ளே வர வேண்டும். கிறிஸ்தவம் ஒரு நாளும் சீரழிந்து விடாது. கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் தான். ஒரே ஒருத்தர் புலம்புனார், ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே, நான் ஒருத்தன்தான் மிஞ்சி இருக்கிறேன் அப்படின்னு. கொடா பைத்தியக்கார, 7000 பேரை நாங்க வச்சிருக்கேன் அப்படின்னா. அந்த மாதிரி கிறிஸ்தவம் ஒரு நாளும் மாறுவதல்ல. கிறிஸ்தவம் ஒரிஜினல் அப்படியே தான் இருக்கும். தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தவறாக நடக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ஒழுக்கத்திற்குள்ளே வர வேண்டும். சரி, நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். முதலாவது இந்த ஒழுக்கம் நமக்கு முதலாவது வர வேண்டும். அதை நிச்சயமாக பிள்ளைகளுக்கு
வலியுறுத்த வேண்டும். எப்போ ஸ்கூல்ல வந்து வாத்தியார்கள் பணத்திற்காக நியமிக்கப்பட்டார்களோ, சம்பளத்திற்காக நியமிக்கப்பட்டார்களோ, அதை தொழிலாக மாறிப்போனதோ, அப்பொழுது அந்த ஒழுக்கம் என்பது அங்கேயே நின்றுவிட்டது. டீச்சர்ஸ் வாத்தியார்கள்லாம் வந்து அதை ஒரு பேஷனா அது செய்தார்கள். கவர்மெண்ட்ல போய் டீச்சரா வேலைக்கு சேர்றது, நான் படித்து கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு போய் சேர்ந்த காலம் போய், கவர்மெண்ட் டீச்சர் ஆயிட்டா நல்லா சம்பாதிக்கலாம், காலம் முழுக்க செட்டில் ஆயிடலாம், பென்ஷன் வரும், மாசம் மாசம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல லைஃப் செட்டில் ஆயிரும், கவர்மெண்ட் டீச்சர் அந்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு என்னைக்கு அதை தொழிலா மாறினதோ அப்பொழுதே அந்த குவாலிட்டி போயிடுச்சு. கையில பெரம்பு எடுக்க கூடாதுன்னாங்க, பிள்ளையில கண்டிக்க கூடாதுன்னாங்க, நீ ஹோம்ஒர்க் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, நான் பாட்டு எழுதி போடுறேன், எழுதுனா எழுது இல்லைன்னா போ, எட்டாவது வரைக்கும் நீ எப்படி பாஸ் ஆயிடுவ, அப்படியே நீ போய் எப்படி கேடு கெட்டு போனா என்ன, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 1 ஹவர் நான் பாடம் எடுக்கிறேன், நான் பாட்டுக்கு போயிருங்க. டீச்சர் மாணவர்களை கூட்டிக் கொண்டு பாலியல் தொடர்பில் இருக்கக்கூடிய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று வந்த செய்தி கூட, ஒரு செய்தி, 10வது படிக்கிற ஒரு மாணவரோட ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார் தொடர்பு ஜெயில பிடிச்சு நேற்று போட்டிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒழுக்கத்துல காலத்துல வாழ்கிறோம்? எங்க ஒழுக்கம் போனது? வீட்டிலே ஒழுக்கம் இல்லை, சமுதாயத்திலே ஒழுக்கம் இல்லை, படித்து கொடுக்கிற பள்ளிக்கூடங்களிலே ஒழுக்கம் இல்லை. அவர்கள் பிசினஸ் நடத்துறாங்க, நாம் பிசினஸ் பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி நல்ல சமுதாயத்திலே வளரப்போகிறார்கள், அவர்கள் எப்படி நல்ல சமுதாயமாக வளருவார்கள்? எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஒழுக்கத்தை எந்த வகையிலையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் வித் ஜீரோ டாலரன்ஸ் வி மஸ்ட் எம்பசைஸ், அதை மறந்து போகக்கூடாது. கேட்கிறார்கள் கேட்கவில்லை, அது அடுத்த க்வெஸ்சன். நாம் அதை சொல்லிக் கொடுக்க இடத்திலே நிச்சயமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 12:6 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நம்ம தண்டிக்கல, கண்டிக்கல, டிசிப்ளின் பண்ணல, அவர்களை ஒழுங்குபடுத்தலை என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளை வெறுக்கிறவர்கள் என்று வேதாமம் நமக்கு சொல்லுகிறது. எங்க பிள்ளை மேல நான் அன்பே வச்சிருக்கேன், அப்படியே உயிரையே வச்சிருக்கேன் அப்படிலாம் சொன்னா பொய். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அது பொய்யாக போய்விடும். அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு, அவளுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு நாமே காரணமாக்கி விடுகிறோம். அடுத்தது, வேத அறிவை நாம் கொடுக்க வேண்டும். வேத அறிவை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 2:3-4 நான் வாசிக்கிறேன். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்ன, தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை விரும்பவில்லை, தேவன் எதை கண்டிக்கிறார், தேவன் எதை முன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவருக்கு பிரியமாக நான் எப்படி நடக்க வேண்டும், எது நடந்தால் அதற்கு அவருக்கு பிரியமில்லை, இதெல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
தினமும் வந்து படி 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 படின்னு குச்சி எடுத்து அவனை போட்டு நீங்க அடிக்கிற அடியிலையும் படுத்துற கட்டாயத்திலையும் என்னைக்காவது வேத அறிவை கொடுப்பதிலே நீங்கள் கட்டாயப்படுத்தி இருக்கிறீர்களா? ஒரு வசனம் டெய்லி நீ மனப்பாடம் பண்ணு, ஒரு வசனத்தை டெய்லி படி, அல்லது டெய்லி ஒரு அதிகாரம் படி, வா நம்ம ஃபேமிலி பிரேயர்ல உட்காருவோம், பைபிள் படிக்கணும், வசனத்தை படிக்கணும் அப்படின்னு அவங்களை கட்டாயப்படுத்துறோமா? ஜபம் பண்ண கட்டாயப்படுத்துறோமா? வேத அறிவிற்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஹோம்ஒர்க் எழுதுனியா அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். பைபிள் படிச்சியா? என்ன அது இரண்டாவது கேள்வியா தான் வரும். முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை மறந்து போய் நாம வந்து உலக அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத அறிவை நாம் விட்டுவிட்டால் பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள். சங்கீதம் 132:11-12. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள். எப்படி அவர் ஆசீர்வாதம் வரும்? அவர்கள் உடன்படிக்கையை கை கொள்ளும் பொழுது, அவர்கள் தேவனுடைய கட்டளையை கை கொள்ளும் பொழுது. அவர்களுக்கு தேவனுடைய கட்டளை எப்படி தெரியும்? நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வேதாகம அறிவை நம்ம ஊட்டி கொடுக்கணும். ஊட்டிக்கும் பொழுது அவைகள் அவர்களுக்கு நன்மையாய் வரும். அடுத்தது, நம்ம பிள்ளைகளோட நேரம் செலவிடணும். பல நேரங்கள்ல நம்ம வந்து பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுவதல்ல. சிறு குழந்தையா இருந்த பொழுது, பிராயமா இருந்த பொழுது பிள்ளைகளோட விளையாண்டு இருக்கிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளை பார்ப்பதும் அவர்களோட நேரம் செலவிடுவதும் மிகவும் மிகவும் குறைந்து விட்டது. அப்படி அல்ல, நம்ம எப்பொழுதுமே பிள்ளைகளோட நேரம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது பிள்ளைகளோட நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம இருக்க முயற்சி பண்ணணும். இல்லை என்றால் அது தவறாக போய்விடும். நிச்சயமாக அவர்களுக்கு என்று நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். உபாகமும் 32:10-12 நான் வாசிக்கிறேன். உபாகமும் 32:10. பாழான நிலத்திலும் ஊழை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை என்பதை கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்தினது போல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்நிய பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா இல்லையா என்று நாம் கவனிக்க வேண்டுமெனில் அவர்களோடு நேரத்தை செலவிட வேண்டும். நேரம் செலவிடல அப்படின்னா இதெல்லாம் திறப்பின் வாசல் அப்படின்னு கிடைக்காது, கேப்பு கிடைச்சிரும், சாத்தான் உள்ளே புகுந்து விடுவான். சாத்தான் உள்ளே போனதுக்கு அப்புறம் நீங்க விரட்டு விரட்டுன்னு விரட்டினாலும் அவன் வெளியே போறதுக்கு அவனுக்கு இடம் கிடைக்காது. கவனமா இருக்கணும். வளர்ந்த பிள்ளைகளிடமும் நாம் அன்பு செலுத்துவது அவசியம். பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாடு மாதிரி வளர்ந்துட்டான், இப்போ போய் அவனுக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. மாடு மாதிரி வளர்ந்தாலும் சரி, எறும்பு மாதிரி வளர்ந்தாலும் சரி, பிள்ளை பிள்ளை தான். அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஓசியா புத்தகம் 11:3 வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா எங்க இருக்குன்னு தேடுவீங்க, திடீர்னு இண்டெக்ஸுக்கு போவாங்க பல பேர். ரொம்ப சிம்பிள், எசேக்கியல் எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியலுக்கு அப்புறம் தானியேல், தானியலுக்கு அப்புறம் ஓசியா. ஓசியா 11:3 நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். கவனிச்சிங்களா? நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நாம வந்து
அவனுடைய நடக்க பழக்கினது நமக்கு தெரியும். கொஞ்சம் முன்னாடி போங்க, ஒன்னாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஓசியா 11:1 இருந்து, இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன் என்று முதலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்த பின்பும் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை நாம் நேசிக்காத பட்சத்திலே அவர்கள் தவறாக போவதற்கு நாம் வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவோம். இப்ப பிள்ளைகளை நாம் வளர்ந்து விட்டார்கள் என்று ஒதுக்குவதல்ல, அவர்கள் வளர்ந்த பின்பும் நாம் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அதனாலதான் ஓசியா 11:1 முதல் 3 வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது நான் அவனை நேசித்தேன். பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, அதனால இனிமேல் அவங்களை கைவிட்டுடலாம், அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வளரட்டும், சொல் பேச்சு கேட்க மாட்டான், தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ரைட். மரியாதையுடன் அவர்களை நடத்துவதும், அவர்களுடன் நாம் மரியாதையோடு நடந்து கொள்வதும் அவசியம். 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் முழு அதிகாரத்தையும் நீங்க பொறுமையா படிக்கணும், அது சாராம்சம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். தாவீது ராஜா தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாங்கத்திலே ராஜாவாக அபிஷேகம் செய்து அவரை அவரிடத்துல ராஜாவிற்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும், தேவனிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த காரியங்களை கைப்பிடிக்க வேண்டும், 2 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 2 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 424 பக்கம் 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அந்த பெரியவர்களுக்கு மரியாதையோடு நாம் நடக்கவும், அவர்கள் மற்றவர்களை மரியாதையோடு நடத்துவதற்கும் நாம் எந்த காலத்திலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீ இவங்களை எப்படி மதிக்க கொடு, இந்த 2 அதிகாரம் ஃபுல்லா சொல்லும், யாரை எப்படி மதிக்கணும், யாரை எப்படி வந்து நடத்தணும், எப்படி வந்து நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கறதை அவர் அங்க சொல்லிக் கொடுப்பார். அது நல்ல ஒரு பாடமா இருக்கும், அதை நம்ம கற்றுக்கொள்ள மறந்துவிடக்கூடாது. சத்தியத்தை வலியுறுத்த வேண்டும். எது சத்தியம்? நமக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷம்னா என்ன, சத்தியம்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம சத்தியத்தை, ட்ரூத், சத்தியத்தை நாம் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். இப்படிதான் நடக்கணும், இதுதான் முறை, இதுதான் தேவனுடைய வழி, இதுதான் தேவனுடைய சட்டம், இதை நீ மாறி நடக்க கூடாது என்பதிலே நாம் கவனமாக அவர்களுக்கு அறிவுறுத்தலில் இருக்க வேண்டும். 2 வசனங்களை நான் உங்களுக்கு ஆதாரமாய் கொண்டு வருகிறேன். யோவான் 8:32 யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. இதுல என்ன பிரதர் அப்படின்னு கேட்கலாம், உனக்கு ஊர் உலகம் எல்லாம் தெரியும், எல்லாம் உனக்கு தெரியும், அதோடு சத்தியமும் உனக்கு தெரியும். சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னு அல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், வித்தியாசம் புரியுதா?
நீ 1000 காரியம் படிச்சிருப்பப்பா, நீ காலேஜ் போயிருக்க, உலகம் அறிஞ்சிருக்கிற, எல்லாம் கரெக்ட். ஆனா எல்லாம் அறிஞ்சிருந்தாலும் உனக்கு சத்தியமும் தெரியும், ஊர் உலகம்லாம் நீ படிச்சாலும், வெளி உலகத்துக்கெல்லாம் நீ பறந்து போனாலும், உன்னை விடுதலையாக்குவது சத்தியம் மாத்திரம்தான் அப்படிங்கிறதை வலியுறுத்துகிற ஒரு வசனம் யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், ஆனா உங்களுக்கு எது பிரயோஜனம், எது உங்களை விடுதலையாக்கும், எது உங்களுக்கு ஆத்மாத்தை தரும், எது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்? சத்தியமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஸோ ஃபாலோ த ட்ரூத் என்று சத்தியத்தை வலியுறுத்த வேண்டும். யோவான் 17:17 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ அதை நாம் பிள்ளைகளுக்கு வலியுறுத்த வேண்டும், அதை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பது, கீழ்ப்படிதல். பல நேரங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போவதற்கு முக்கிய காரணம் பெற்றோர். ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதை சொன்னால் அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, இதை தான் செய்யணும், உனக்கு விருப்பம் இருக்கோ உனக்கு விருப்பம் இல்லையோ நான் சொன்னதை தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போவார்கள். 1 சாமுவேல் 3:13-14 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், ஏலி தன்னுடைய குமாரர்களை கண்டிக்காமல் விட்டது நிமித்தம் அவர் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனார்கள். 1 சாமுவேல் 3:13-14 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு கோபத்துல தேவன் சொல்றாரு பாருங்க. நம்ம கவனமா இருக்கணும், கீழ்ப்படுதலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு புதிய தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன், நான் ஜபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களுக்கு நீர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். அதை இந்த பிள்ளைகளை நீர் எங்களுக்கு தந்த சுதந்திரத்தை உம்மிடத்திலே நாங்கள் வழியாய் சரியாய் உம்முடைய வழியிலே சேர்ப்பதற்கு நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஞானத்தையும் அறிவையும் தாரும். எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக நாம் தொடர்ந்து இதில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள், இதில் நாம் வளருவோம், தேவன் நம்மை வழிநடத்துவார். அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அமேன்.